ஒரு குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலே எல்லாரையும் எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 1071வது பக்கம், பழைய ஏற்பாட்டிலே 1071வது பக்கம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அல்லது நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அவரவருடைய வேத புத்தகத்தை கைகளிலே எடுத்துக்கொண்டு நாம் எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட நீங்கள் படிக்க போகிறீங்க. எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11 முதல் 15 வரையிலே. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவது இல்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. அநேக இருந்த நாட்களிலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சிலர் ஃபோன் பண்ணும்போது என்னிடத்தில் கேட்பார்கள், உலகத்தின் முடிவு இதுதானா சிஸ்டர், இனி இப்படி தான் இருக்குமா, இப்படியே இயேசு வந்து விடுவாரா என்று சொல்லி. ஆண்டவர் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து, இது 1000 வருட அரசாட்சியிலே நடைபெறுகிற காரியம். ஆனாலும் நம்முடைய விசுவாசம் இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் அவிதமாக நம்முடைய விழுந்து போன கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து சத்துரு உள்ளே வராதபடி திறந்திருக்கிற எல்லாவற்றையும் அவர் அடைத்து சாத்தான் உள்ளே வரவிடாதபடி அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 5 வார காலமாக நாம் வீடுகளிலே இருந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களோ தெரியவில்லை. எந்த அளவு ஆண்டவரை நேசித்து நீங்கள் வேதத்தை பற்றி கொள்ளுகிறீர்களோ, அதை இரவும் பகலும் உங்களுக்கு தியானமாக்கி கொண்டு கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் எல்லா காரியங்களையும் மனதிலே வைத்து நாம் தேவனோடு எவ்விதமாய் நெருங்கி ஜீவிக்கிறோமோ நமக்கு தெரியவில்லை. இந்த நாளிலே பார்க்கும் பொழுது, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, இதோடு எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்திய தேசத்திலே கர்த்தர் நம்மை நாட்டுவார்.
அவரவருடைய தேசங்களிலே இருக்கிற ஜனங்களை அந்தந்த தேசங்களிலே நீங்கள் விழுந்து போகாதபடி அழிந்து போகாதபடி கர்த்தர் உங்களை நாட்டுவார். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் பயப்படாதபடி கலங்காதபடி நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஒரு குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லா தேசங்களிலேயும் இந்த கொரோனா என்கிற வைரஸ் பரவி இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா 37,946 பேர் என்று நினைக்கிறேன் மரித்து போனவர்கள். அங்கே 38,000 பேர் மரித்து போய்விட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு தேசங்களிலேயும் இவ்விதமான ஒரு சூழ்நிலை. ஆகவே நாம் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற இடத்துல அப்படியே எல்லோரும் எழும்பி நின்று பாரத்தோடு நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்களை விட்டு அழிந்து போக வேண்டும். தேசங்களை ஆளுகிறவர்களும் மிகுந்த கஷ்டத்திற்குள்ளாக மிகுந்த கவலைக்கிடமாய் அவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு வழியும் தெரியவில்லையே. இதை எப்படி அழிப்பது? இதற்கு மருத்துவத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லையே. விஞ்ஞானிகள் வந்தாலும் ஒன்றும் அவர்களால் செய்ய முடியவில்லை. கர்த்தர் ஞானிகளுடைய ஞானத்தை எல்லாம் வெட்கப்படுத்தி எல்லாரும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே எல்லோரும் உட்கார்ந்திருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஒரு நிமிடம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, எத்தனையோ ஜனம் ஆண்டவரே கண்ணுக்கு தெரியாதபடி, ஒரு நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், 200,000 மரித்து போய்விட்டது. அந்த குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற சோகங்கள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், பிரிவுகள் எப்படி அவர்களை துக்கத்தில் ஆழ்த்தி கொண்டு இருக்கிறதல்லவா. மனைவியை இழந்த புருஷன், புருஷனை இழந்த மனைவி, பிள்ளைகளை இழந்த பெற்றார், உறவினர்களை இழந்தவர்கள் இவ்விதமாய் கவலைக்கிடமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதலுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு கூட ஒரு மனிதர் கூட இல்லை. அவ்விதமான சூழ்நிலையில் இன்றைக்கு தேசங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, கண்ணீரோடு கூட நம்முடைய இந்திய தேசத்திற்காய், தமிழ்நாட்டிற்காய், நம்முடைய கோவை மாவட்டத்திற்காய், உலகம் அனைத்திலும் இருக்கிறதான எல்லா தேசங்களுக்காகவும் நாம் இப்பொழுது ஒரு நிமிடம் அருகில் இருக்கிறவர்களுடைய கரங்களை கோர்த்து கொண்டு அப்படியே தேவனுக்கு நேராக தூக்கி பிடிப்போம். உங்களுடைய பிள்ளைகளோடு, ஓ நீங்கள் புருஷன் மனைவி பிள்ளைகளாய் எல்லோரும் அப்படியே உங்களுடைய கரங்களை பிடித்து தேவனுக்கு நேராக உயர்த்தி பிடித்து ஒரு நிமிடம் நான் கண்ணீரோடு செபிக்க போகிறேன். ஆண்டவரே, எப்படியாயிலும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த அப்பா தேசங்களிலே காணப்படுகிறதான கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் ஆண்டவரே, அது எப்படி பரவுகிறது என்று தெரியவில்லை. என்னென்னமோ சொல்கிறாங்க ஆண்டவரே, டிஸ்டன்ஸு கீப்பப் பண்ண சொல்கிறாங்க, கையை கழுக சொல்கிறாங்க ஆண்டவரே, மூக்கை பொத்த சொல்கிறாங்க, அப்பா என்ன செய்கிறது என்று தெரியவில்லை, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆனால் ஆண்டவரே, இன்றைக்கு உலகம் ஆண்டவரே ஒரு தத்தளிப்பின் சூழ்நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறதையா. இதற்கு பரிகாரம் இல்லையே. கிளையாத்தின் பிசின் தைலம் இருக்கிறது, ஓ இயேசுவின் ரத்தம் இருக்கிறது என்பதை உலகம் மறந்து விட்டது ஆண்டவர். தகப்பனே, தேவ ஜனங்கூட மறந்து விட்டதையா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரமையா. தெய்வீக சுகம் நீர் பிள்ளைகளுக்கு கொடுத்த அப்பம் ஆண்டவரே, உம்முடைய சுகத்தை ஆண்டவரே, ஆரோக்கியத்தை தேசத்தின் மேலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா. நீங்கள் அனுப்புங்கப்பா, டெக்கிலே ஆத்தின் பிசின் தைலத்தை ஆண்டவரே அனுப்புங்க ஆண்டவரே. தேசங்களிலெல்லாம் காணப்படுகிற இந்த கொடிய நோய் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எப்படி ஆயில் ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஜனங்களெல்லாம் பசியினாலும் பட்டினியினாலும் ஆண்டவரே வெளியே போக முடியாதபடி, வேலை செய்ய முடியாதபடி ஆண்டவரே பல சூழ்நிலையிலே காணப்படுகிறார்களையா. ஆண்டவரே உள்ளங்கள் கத்தாவே தத்தளித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. உம்மால் தான் முடியும் ஆண்டவரே, வேற ஒருவராலே முடியாதப்பா, வேற ஒருவர்
ஒருவராலே முடியாது ஆண்டவரே, வேற ஒருவரால் முடியாது ஆண்டவரே, உம்மால தான் முடியும் ஆண்டவரே. அப்போ மரணம் ஆண்டவரே ஜனங்களை கொள்ளை கொள்ளையாய் வாரி கொண்டு போகிறதையா. அமெரிக்க தேசத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் 2500 பேருக்கு மேல் ஆண்டவரே மறித்து செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்களையா. ராஜாக்கள் உணர்வடையட்டும், ஜனங்கள் உணர்வடையட்டும் ஆண்டவரே. எப்படியாயினும் நீங்கள் இறங்குங்கப்பா, இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. பரலோக தேவனே, பரலோக தேவனே, எங்களுடைய குறைகளை மன்னிப்பீராக, எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே, எங்களுடைய அநியாயங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. தேவ ஜனத்துக்கு கூட ஆண்டவரே, அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம், பெருமை என்கிறதான வலையாண்டவரே. அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே கத்தாவே, நான் சபையிலே 3 ஆராதனை நடத்துகிறேன், 4 ஆராதனை நடத்துகிறேன், 7 ஆராதனை நடத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே தங்களை மேன்மைப்படுத்தி ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தாதபடி ஒரு கூட்டத்தை மட்டும் உருவாக்கி கொண்டு ஊழியர்களுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லாதபடினாலே ஜனங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற முடியாதபடி ஆண்டவரே, இந்த நாளிலே பாவம் எது, பரிசுத்தம் எது என்று தெரியாதபடி வாழ்ந்து விட்டார்களையா, நீங்க மன்னிங்கப்பா, நீங்க மன்னிங்க ஆண்டவரே. தகப்பனே, தங்களுடைய ஆலய பெருமை ஆண்டவரே, ஓ நான் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி கட்டியிருக்கிறேன், 400,000 செலவு பண்ணி கட்டியிருக்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய ஆலய பெருமை ஆண்டவரே, இவைகளும் ஊழியர்களுக்குண்டையா, விசுவாசிகளுக்கு உண்டாண்டவரே. நான் பெரிய சபையில ஆராதிக்கிறேன், நான் அழகு நிறைந்த சபையில விசுவாச ஆராதிக்கிறேன் என்று சொல்லி தங்களை மேன்மைப்படுத்தினவர்கள் உண்டையா, தங்கள் ஊழியர்களை ஆண்டவரே மேன்மைப்படுத்தினவர்கள் உண்டு ஆண்டவரே. இயேசுவை மேன்மைப்படுத்தாதபடி ஊழியர்களை மேன்மைப்படுத்தி ஆண்டவரே, தனக்கு கிரீடமாய் வைத்தது உண்டு, அது பெரிய பாவம் ஆண்டவரே, பாவம் ஆண்டவரே. அப்பா ஜனத்தின் பாவத்திற்காக நகரவாசலுக்கு புறம்பே நீர் பாடுபட்டீர் ஆண்டவரே. இந்த பாடுபட்ட இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாதபடி ஊழியர்களை ஆண்டவரே தெய்வமாக ஆண்டவரே விமர்சித்து கத்தாவே ஸ்தோத்திரமையா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா. அப்பா மேன்மை பாராட்டி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு 5 வாரமாகியும் ஆண்டவரே ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே, உலகமெல்லாம் ஆண்டவரே 5 வாரமாக ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆவியானவரே தகப்பனே, நாங்கள் செய்த தப்பிதங்களை மன்னிங்கப்பா, நாங்கள் செய்த தவறுகளை மன்னிங்க ஆண்டவரே. ஆவியானவரே எருசலேமின் குமாரத்தியே கம்பீரித்து பாடு என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, தேசமெல்லாம் காட்டுப்புறாவின் சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறதே ஆண்டவரே, ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. இதற்காக கண்ணீர் விடுகிறதற்கு ஆண்டவரே திறப்புலே நிற்க ஆட்கள் இல்லையே ஆண்டவரே, புசித்து குடித்து ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே அப்போ திருப்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, செல்வ செருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா தகப்பனே. ஆலயங்கள் திறக்கப்படட்டும் ஐயா, தேவன் இதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவீராக, எங்கள் தேவன் இதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ ஜனத்திற்கு உணர்வில்லை ஆண்டவரே, உணர்வில்லை ஆண்டவரே. இவ்வளவு கொடிதான சூழ்நிலையிலே ஜனங்களுக்கு உணர்வில்லை ஆண்டவரே, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களையா. ஆவியானவரே சங்கார தூதன் ஆண்டவரே தேசங்களை ஆண்டவரே கொண்டிருக்கிறானேயோ, இந்த சங்கார தூதன் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே, இந்த சங்கார தூதனை கத்தர் அழிப்பீராக, உம்மாலே மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்க்கு பரிகாரம் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா, உங்களால முடியும் ஆண்டவரே, தேவனால முடியும் ஆண்டவரே. தகப்பனே
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. ரிபாலா சுக்காரா தூரா பௌதி பலா கர பௌதி அந்தர ஹூத பல வர பௌஷ்யா கர பௌத பலமா ஊரமா தூரா மக்கனா தூரா மௌஷி கொக்ரோடி பிலி பிட்டி கான்ஸ்னைட் அபவுட் டெலிரி பி கான்ஸ்னைட் அபவுத பலமா ஊரமா தியான கந்துரை தியாதர பௌஷ்யா கர பௌதி அந்தர ஹூத பல வர பௌஷ்யா ல பௌத பலமா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் சகலத்தையும் ஆளுகிறார் என்று சொல்லி பட்டிருக்கிறதே ஆண்டவரே. நீர் ராஜரீகம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. நீர் ஆளுகிறவர் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்கு ஜனங்கள் ஆண்டவரை விட்டு கொடுக்காதபடி மனிதன் பல கோணத்திலே ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறானையா ஆண்டவரே. ஆண்டு கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விக்கிரகங்களை தெய்வமாய் ஆண்டு கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. தகப்பனே விடுதலை அளிப்பீராக, விடுதலை அளிப்பீராக, விடுதலை அளிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் கர்த்தர் வருகிறார். ஓ, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் ஆண்டவரே. நீர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறீர் ஆண்டவரே. அப்பா அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு மணி நேரம் கூட ஆண்டவரே விழித்திருந்து செபிக்காதவர்கள் உண்டு ஆண்டவரே. தேசங்களுக்காக ஆண்டவரே உணர்வை கொடுங்கப்பா. தங்களுடைய அன்றாட வேலைகளை செய்து ஆண்டவரே புசித்து குடித்து திருப்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தகப்பனே எங்கேயோ நடக்கிறது என்று ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களையா. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறதே ஆண்டவர். சாபங்கள் மாற்றப்படட்டும், பாவங்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவர். தகப்பனே இரக்கம் செய்வீராக, தேசத்திற்கு மனம் திரும்புவீராக, தேசங்களுக்கு மனம் திரும்புவீராக ஆண்டவரே. விழுந்து போன கூடாரங்களை, ராஜ்யங்களை, தேசங்களை மறுபடி எடுப்பித்து கட்டுங்க ஆண்டவரே. பொருளாதாரம் வீழ்ந்து கிடக்கிறதையா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரமையா. உலகம் அனைத்திலும் பொருளாதாரம் வீழ்ந்து கிடக்கிறது ஆண்டவரே. ஜனங்கள் பசியினாலே, அப்பா பட்டினியினாலே ஆண்டவரே தட்டை தூக்கிட்டு ஆண்டவரே தெருவில் அப்பா டிஸ்டன்ஸு கீப் பண்ணி முந்தி அடி ஆண்டவரே ஆகாரத்திற்காய் கடக்கிறார்களே ஆண்டவரே. ஜனங்களை கண்ணோக்கி போறோம் ஆண்டவரே. நம்முடைய சிருஷ்டி பல்லவாண்டவரே, நம்முடைய சிருஷ்டி பல்லவாண்டவரே. அப்போ ஜனத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ தேசங்களிலே ஆண்டவரே ஆகாரம் இல்லாதபடி ஆண்டவரே நல்ல செல்வ செருக்காய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஆண்டவரே பிச்சைக்காரர்களாய் காணப்படுகிறார்களே ஆண்டவரே. எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே ஒன்றுமில்லாதபடி காணப்படுகிறார்களே. கர்த்தாவே இரக்கம் செய்யும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே. பெருகுதே பாரும் வரன் இயேசுவே அழியுமானு கோலவும் அதையும் ரட்சிப்பீரே. அழியுமானு கோலவும் அதையும் ரட்சிப்பீரே. பாவம் பெருகுதே பாரும் வரன் இயேசுவே அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. தானியேல் போல செபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தாசர் பலர் மறைந்த தீரப்பின் வாசலில் நிற்கும் சில தூங்கி களைத்து போனார். தீரப்பின் வாசலில் நிற்கும் சில தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுதே பாரும் பரங்கேஸ்
ஏசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள தகப்பனே ஆமென்.
ஆத்துமாவேம் கர்த்தரை ஸ்தோத்தரீம் என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவேம் கர்த்தரை ஸ்தோத்தரீம் என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஜஸ்ட் ரிமைண்டர், வருகின்ற புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று ஒளிபரப்பப்படும். அந்த வீடியோவை அனைவரும் பாருங்கள். இட்ஸ் அ ஸ்பெஷல் வீடியோ ஃபார் அவர் பாஸ்டர். நம்முடைய போதகருடைய ஹிஸ்ட்ரி, அதாவது ஒரு சில காரியங்கள், அவங்க எப்படி ஊழியம் செய்தாங்க, அவர்களுடைய வாலிப நாட்களிலே எப்படி செய்தார்கள் என்பதை பற்றினதான ஒரு வீடியோ தொகுப்பு, ஒரு 20 நிமிஷம், ஒரு 20 மினிட்ஸ் ஓடக்கூடிய ஒரு வீடியோ. இட்ஸ் எ ஸ்பெஷல் வீடியோ, ஸோ யூ கேன் ஆல் நோ அபவுட் யுவர் பாஸ்டர். உங்களுடைய போதகரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு ஏதுவாக இருக்கும். ஆகவே உங்களை நாங்கள் அன்போடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் இட் ஆன்லைன் த்ரூ த நோட்டிஃபிகேஷன். தேங்க் யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ. இந்த வாரத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் நித்தமும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.